அண்ணன் அவர்கிட்ட பீடி. குழந்தைய கற்பழிச்சு கொலை பண்ண கேஸ்ல குற்றவாளிய போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். முட்டா பய, இங்க ஈட்டி இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியாத போல இருக்கு. எப்படி இருந்தாலும் அவங்க கிட்ட மாட்டாம போக மாட்டான்.
யாரு? என்ன அவுத்து விடுங்க. ஒரு நிமிஷத்தோட சுகத்துக்காக நீ அழிச்சது ஒரு அப்பாவி உயிரை. 7 வயசு இருக்கிற ஒரு பெண் குழந்தைய நீ இதெல்லாம் பண்ணிட்டு ஜாலியா ஜெயிலுக்குள்ள பிரியாணிய சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம் பாத்தியா நீ? உனக்கு ஈட்டிய பத்தி தெரியும்ல? தெரியும். அப்படி என்ன தெரியும்? கற்பழிக்கிறவங்கள கொல்லுவாங்க, வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புவாங்க. அப்ப ஈட்டி மேல உனக்கு பயம் இல்லையா? கேக்குறேன், பயம்தான், தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நீ பயப்பட வேண்டும், எப்பொழுதும் பெண்களை நோகடிக்கும் நேரம். என்ன பண்ணாதீங்க, நான் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன். அதுக்கு நீ இங்க இருந்து போனா தானே முடியும். உன்னை கொல்றதுக்காக உன் ஏமா வந்துட்டு இருக்கான். எங்க அகராதியில மன்னிப்புங்கிற வார்த்தையே இல்ல. முதல்ல உன்னோட அதை வெட்டி நான் நாய்க்கு தூக்கி போடுவேன். அதுக்கப்புறமா உன் கண்ணை தோண்டி எடுத்து துப்பிடுவேன். அப்புறம் உன்னோட விரல் எல்லாத்தையும் அறுத்து எடுப்பண்டா. நீங்க அந்த ஈட்டிய பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேனா, எத்தனையோ வாட்டி. எப்பங்க, எங்க வச்சு? வீடியோவில. அப்படியா? ஆமா, பயமா இருக்கும். துளி கூட பயம் இல்லாம எவ்வளவோ கொலைகளை பண்ணிட்டானுங்க. இந்த ஈட்டி ஒருவேளை நம்ம ஊர்காரனா இருப்பானோ? அப்படிதாங்க இருக்கும். இல்ல, லைட்டர் ப்ளீஸ். இந்தாங்க. குழந்தையோட அப்பா யாரு? அவர்தான். என்ன நடந்துச்சு? எதுக்கு வந்திருக்கீங்க? என்னத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறேன்ல, ஒழுங்கா போயிடுங்க. அக்கா நீங்க வர்றீங்களா? விடுறேன்னு நான் சொல்ல வேண்டியது சொல்லுவேன். என் பேத்திய நாசம் பண்ணவனுங்களை உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு குழந்தை எனக்கும் இருந்தானா? உங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. சாப்பிடா.
ஈட்டி இருக்கா? எச்சரிக்கை, கற்பழிக்கிறவன் சாகணும். சொல்லுங்க. நான் வந்துட்டே இருக்கேன். ஈவினிங் நான் வந்துடுறேன். சரி சரி. சாஜன், நீ போய் அருணை பார்த்துட்டு வந்துரு. எப்போ? ஈவினிங். சரி, நான் பார்த்துக்கிறேன். யார் அந்த ஈட்டி? தெரியல, யாராவனாலும் இருக்கலாம். அது எவனா இருந்தாலும் நம்ம கிட்டலாம் வாலாட்டி ஜெயிக்கலாம் முடியாது. நீரியான மார்டின் பேர் நல்லாத்தான் இருக்கு. நான் தேடி பார்க்கறேன். தேடினா மட்டும் போதாது, அவன் கிடைக்கணும். இதெல்லாம் நுனியிலே கிள்ளி எறியணும். எத்தனை வாட்டி போன் பண்றது, போனை எடுக்கவே மாட்டியா? வண்டி ஓட்டும் போது போன் பேசக்கூடாது. நான் இப்ப அர்ஜென்டா ஒரு இடத்துக்கு போகணும். நீ கடைய திறந்து போட்டு வாய பாத்துட்டு இருக்காத, புரியுதா? என்னம்மா இந்த பக்கம்? போன் ரீசார்ஜ் பண்றதுக்கு வந்த. அதான் அப்பாவோட பென்ஷன் வாங்க போயிருந்தேன். சரிம்மா, அப்புறம் பாக்கலாம். நான் கிளம்புறேன், உனக்கு ஈவினிங் போன் பண்றேன். சரி, ஓகே. நான் இப்ப கொஞ்சம் பிஸி, அப்பாவை கேட்டேன்னு சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். நான் இந்த வீட்டில் இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல. நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறது கிடையாது. எத்தனை வாட்டி சொல்கிறது? இதை விட அங்கே பாழை போன காசாச்சும் கிடைக்கும். இது எத்தனாவது தடவைன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவன் இப்படி ஊர் சுற்றி நடக்கிறத பார்க்க தான் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவன் ஏன் தம்பியாச்சேன். நம்ம கடையை காலி பண்ண விஷயத்த தெரிஞ்சுதான் அவர் வந்திருக்காரு. நான் இங்கே அவரை வர சொல்லி கூப்பிடவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு கடை நடத்துறதுக்கான திறமையே அவங்ககிட்ட இல்லை. அப்படின்னு யார் சொன்னா? ரெசியாவோட கடை இப்போ நடத்திட்டு இருக்கிறது ஃபைசல் தானே?
சொந்த கடைன்னும் போது கொஞ்சம் நல்லாவே பாத்துப்பான். வேண்டாம், நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல விரும்பல. சரி, நான் யோசிச்சு சொல்றேன். காலங்காத்துல ஏமா சண்டை போடுற? ஆமா, எல்லாத்துக்கும் என்னைய குத்து சொல்லுங்க. ஆமா, என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் இந்த வீட்டுல என்ன சொன்னாலும் கடைசியில அது தப்பாயிடும். எல்லாம் என் தலையெழுத்து. உங்களை கட்டிக்கிட்டேன் பாருங்க. கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கியா ப்ளீஸ். ஆமா, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஓகே பாய். என்னால பண்ண முடிஞ்ச நான் பண்ணிருப்பேன். இங்க எதுவும் நடக்காதே, யார்கிட்ட நான் போய் சொல்ல? என் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்க இங்க யாருக்கும் விருப்பம் இல்லையே. பஸ் மிஸ் பண்ணிட்டியா? ஆமா, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் ஏறு, புடிச்சுக்க, போலாமா? எல்லாரும் கேக்குறாங்க இந்த குட்டி தேவதை யாருன்னு. எத்தனை லைக் கிடைச்சிச்சு? 150. வாவ், அப்பா எனக்கு மொபைல் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு. ரக்க குட்டி பறக்குதடி அண்ணா மல்ல சைக்கிள், ஆசை வச்சு ஏறி கொடி ஐயாவோட பைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கொடி ஐயாவோட பைக். அண்ணா ஒரு காஃபி கொடுங்க. ஸ்ட்ராங்கா தானே? டபுளே. நான் போலண்ணா. வாப்பா தம்பி. ஆ அண்ணா, ஜோனண்ணா, எல்லாரும் இருக்கீங்க. இந்த காத்தால யாருக்கு விதி எழுத போறாங்களோ. ஸ்ட்ராங் டீ. என்ன சேகர, புதுசா கடையில திறக்க போறேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? நான் கடையெல்லாம் திறக்க போலண்ணா. அப்புறம் ஒரு ஆபீஸ் திறக்கலான் இருக்கேன், சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். சரி, உன் கல்யாண விஷயமெல்லாம் என்னாச்சு? இன்னும் 2 வருஷத்துல நடந்துருமா? இந்த ஜில்லால இருக்கிற எல்லா பொண்ணையுமே இவன் பார்த்துட்டான். அது சரிதான். கலாய்காதுங்கண்ணா. என்ன கல்யாணம் பண்ணிக்க இந்த ஜில்லால ஒரு பொண்ணுக்கும் கொடுப்பேன். புதுசா ஒரு வெப்சைட் தொடங்கி இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2000 பொண்ணுங்களோட பர்சனல் டீடைல்ஸ் இப்ப என்கிட்ட இருக்கு. அதை வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சேவ் யுவர்ஸ் டைம். சேவ் யுவர்ஸ் டைம். சேவ் யுவர்ஸ் டைம். நேரம் வீணடிக்காம நம்ம வாழ்க்கை துணையை சீக்கிரமா கண்டுபிடிக்க ஒரு புது வெப்சைட். நீ உண்மையில பெரிய ஆளு தான் தம்பி. ஏன் சாகர, அதனால உன் கல்யாணம் நடக்குமா? ஏன் நடக்காது? இந்த ரெஜிஸ்டர் பண்ணவர நல்ல பொண்ணுங்களேந்து நான் ஏதாவது ஒண்ணு கல்யாணம் பண்ணிப்பேன். கமர்ஷியல் லாபம் இல்ல. அப்புறம் இந்த ஆட் எல்லாம் வர ஆரம்பிச்சதும் நல்ல லாபம் வரும். அது சரி, நான் ஒண்ணு ஆரம்பிக்கலான்னு இருந்தேன். இனிமே அதை ஆரம்பிச்சு எந்த பிரயோஜனம் இல்ல. ஆடா கற்பழித்தவனை கொள்கின்ற ஈட்டியின் வீடியோ வாட்ஸ்அப்ல வந்திருக்காமா. போலீஸ் வலைவீச்சு. அண்ணே ஒரு சந்தேகம், இந்த ஈட்டிங்கிறவன் யாருண்ணே? அவங்களோட நம்பர் எங்கேயாச்சும் கிடைக்கும்? சேகரே, அவங்க டெய்லி இங்க வந்து டீ சாப்பிடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ பேசாம வேலைய பாரு. இல்ல இப்ப எதுக்கு உனக்கு ஈட்டியோட நம்பர்? என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குண்ணே. இந்த டீம் சூப்பர் டீம். அவங்க ஆட நம்மளுக்கு கிடைச்சிருந்து வைங்களேன், என்னோட பிசினஸ் பிச்சுட்டு போகணே. சேகரே, இந்த பாரு, நீ தேவையில்லாம பிரச்சனை இல்ல மாட்டிக்காத. ஒரு ஆட்டை பிடிச்சு ஈட்டின்னு எழுதி சைடுல கட்டி விட்டா போதும், பிரச்சனை தீர்ந்துடும். அவரு சொல்றது சரிதான். ஓகே, வில் சீ லேட்டர். 9 8 4 0 6. ஹலோ, ரஷ்யா, இன்னைக்கு என்ன விசேஷம்? இப்ப பயங்கர பிஸில எல்லா இடத்துலயும் ஈட்டி தான். அட, எல்லா இடத்துலயும் ஈட்டிங்கிறேன். இந்த குழந்தையோட கையில பாரு, ஈட்டி பேண்டு. ஹலோ, நான் இங்க பேசிட்டு இருக்கேன். ரஷ்யா, நான் இங்க புதுசா ஒரு ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்கேன். அப்படியா? சம்பா வியாபாரம் இல்ல, இதை வச்சாவது லைஃப்ல செட்டில் ஆயிடணும். வியாபாரம் சூடு பிடிக்குது, நான் இப்ப பிஸி. அப்புறம் பாப்போம். சரிண்ணா, நீங்க இரு, நான் இப்ப வந்துடுறேன். சரியா அண்ணே, கொஞ்ச நேரம் இத படிங்க, அத குடுங்க. பெரிய தலைங்கல ஒண்ணா இருக்கீங்க போல இருக்கு. எல்லாரும் வந்துட்டாங்க. அண்ணா, உங்களோட போன் ரெடி ஆயிடுச்சு, புதுசா மாத்திருக்கேன். அப்பா, இது இல்லாம 2 நாளா கையை ஓடல, காலு ஓடல. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சேகருக்கு
ஈட்டியோட நம்பர் வேணுமா? நம்பர் கிடைக்குமா? நம்பர் நான் தரேன், ஆனா கமிஷன் கொடுக்கணும், முடியுமா? வேணாம். ஓகே, வேண்டாமா? ஐயோ, மறந்தே போயிட்டேன், நான் கிளம்புறேண்ணா. ஏமா, இதுக்கு காசு? அதை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். அப்படியா? ஹலோ, ஹலோ, ராங் நம்பரா? முதல் காலு ராங் காலா? சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, போலாமா? ஸ்கூல் வந்தாச்சு, பேக் எடுத்துக்க. பாய் பாய். ஓகே ஆண்டி, பாய். போயிட்டு வரட்டுமா? ஏய், இது ஐயோ மறந்துட்டேன். தேங்க்யூ ஆண்டி, பாய். பாய். ரசியா, உனக்கு தெரியுமா இந்த ஈட்டிய? அவங்கள சந்திக்கிறதுக்காக ஏதாவது நம்பர் அட்ரஸ் ஏதாவது? சரி, நீங்களும் ஈட்டியோட ஃபேன் ஆயிட்டீங்களா? அதுல இல்ல, நீ சொல்ல. ஒரு வழி இருக்கு, பேசாம ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போடலாம், ஈட்டி பறந்து வந்துருவாரு. அப்படியா? என்ன விஷயம்? அப்புறமா சொல்றேன், வரட்டா பாப்போம் என்ன. அப்ப சரி. அது இன்னைக்கே டோக்கன் போடலாம். ஓகே ஓகே ஓகே. தம்பி ஒரு டீ. ஈட்டி கலகிட்டர்ல ரேப் பண்றவங்களை தூக்கி நைசா கொல்றானுங்கடா, உண்மையில சூப்பர் தான்ல. டீ ரெடி. என்னது அது? ஈட்டி குழந்தைய கற்பழிச்சவனை கொல்ற வீடியோ. ஆஹா, அப்ப புது வீடியோ வந்துருச்சா? பேப்பர்லயும் வந்திருக்கு. எதுக்காக இந்த ஈட்டி எல்லாம்? இங்க போலீஸ் சட்டம் எல்லாம் இருக்குல்ல? அட, அத நீங்க சொல்லாதீங்க. ஈட்டி ஜனங்களுக்கு நன்மையை தான் செய்யறாங்க. உண்மையை சொல்லணும்னா, நான் இப்ப ஈட்டி ஃபேன். பட்டாம் பூச்சிகளை மாதிரி பறந்து திரிஞ்சிட்டு இருந்த குழந்தைகளை தூக்கிட்டு போய் கற்பழிச்சு கொல்றவங்கள நாம செய்ய நினைக்கிறத தான் இந்த ஈட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க செய்யறது தான் சரி. சட்ட அவங்கள உள்ள தள்ளி 5-6 வருஷம் சோறும் போட்டு கடைசியில சாட்சி இல்ல ஆதாரம் இல்லைன்னு சொல்லி வெளியே விடுவாங்கல்ல, அவங்கள ஈட்டி விட மாட்டாள்ல. உண்மையை சொல்றதா இருந்தா ஈட்டி இருக்கிறது தான் நல்லது. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. ஒரு வகையில பார்த்தா நல்லவங்க தான். கற்பழிக்கிறவன கொல்றதுதான் கரெக்ட். அதைத்தானே அவங்க இப்ப செய்யறாங்க. உங்களுக்கு தெரியுமா ஈட்டிய? ஒருவேளை நீங்க தான் ஈட்டியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இவரை நான் இங்க பார்த்தது இல்ல. ஒரு நிமிஷம், அந்த ரிமோட்ட கொஞ்சம் தரீங்களா? ரிமோட் அங்கதானே இருந்தது. ரிமோட்டை எங்க வச்சாலும் அங்க இருக்கிறது இல்ல. உங்க பேர் என்ன? குமார். குமாரா? ஒரு சிகரெட் கொடுங்க. ஓ, ரிமோட் இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா? தேடி பிடிக்காம விடுவானா? கடைக்குள்ள இல்லாம வேற எங்க போயிட போகுது? கற்பழிப்பு மன்னர்களிடையே பெரும் பயத்தை உருவாக்கும் ஈட்டி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளார். ஈட்டிய பத்தி மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நம்ம இப்ப கேப்போம். ஈட்டி இருக்கிறது எங்களை மாதிரி ஒரு பொம்பளைங்களுக்கு தைரியம் தான். ஈட்டி இங்க இருக்கிறதுனால வேட்டி தூக்க பயப்படுறானுங்க. ஈட்டியோட பரம ரசிகனா. ஜனங்க ஈட்டி மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்கும் இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஈட்டிக்கு ரொம்ப அதிகமா சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கான அர்த்தம் ஈட்டி ரொம்பவே நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஈட்டி எனக்கு கடவுள் மாதிரி. என் பேத்திய கொன்னவன கண்டு துண்டமா வெட்டினத காட்டினாங்க. ஈட்டிக்காக என் உசுறு கொடுக்க கூட நான் தயாரா இருக்கேன். மக்கள் இப்ப ரொம்ப தைரியமாவும் தன்னம்பிக்கையோடையும் இருக்காங்க. அதுக்கு காரணம் ஈட்டி. யார் இந்த ஈட்டி? பொறுத்திருந்து பாப்போம். Thank you.
எஸ் சார், ரிப்போர்ட்டிங் டுடே சார். அப்படின்னா நேரம் இங்கே வாங்க, உங்களை நான் பார்க்கணும். இந்த கேஸ் ஃபைலை இன்னைக்கு க்ளோஸ் பண்ண நான் பார்த்துக்கிறேன் சார். சார், என்னாச்சு உங்கள் ரகசிய விசாரணை? யார் இந்த ஈட்டி? இன்வெஸ்டிகேஷன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் சார். ஒரு கூட்டமே இதுக்கு பின்னால் இருக்குன்னு தெரியுது. அவங்க சைட்டை லாகின் பண்ணுறதே எப்போவுமே வெளிநாட்டில் இருந்தான். சிலப்போ இத்தாலி, இல்லைனா ஜெர்மனி, இல்லைனா அரப் கண்ட்ரீஸ், சில நேரத்தில் பெங்களூர் இருந்து. ட்ரேஸ் பண்ணுறது ரிஸ்க் தான் சார். வி ஆர் டூயிங் அவர் லெவல் பெஸ்ட் சார். தீவிரவாத இயக்கத்தோட எனி லிங்க்? நோ சார், அதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. கற்பழிக்கிறவங்க மட்டும்தான் அவங்களோட டார்கெட். சாதாரண ஜனங்களுக்கு அவன் கடவுளாக தெரியுறான். அவங்க செய்யறதெல்லாம் நல்ல விஷயம்தான், ஆனால் என்றைக்கு நம்ம சட்டம் அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. பிரச்சனை இன்னும் அதிகமாகிறதுக்கு முன்னாடி அவங்கள கண்டுபிடிச்சி தண்டிக்கணும். குற்றவாளிகளை பிடிச்சிட்டு போய் கொல்றது, அப்புறம் பப்ளிசிட்டி பண்ணுறது, இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிக்கணும். உங்களோட முழு டைமையும் அதிலே செலவிடுங்க. ஷூர் சார். சென்னை தான் அவங்க தேர்ந்தெடுத்த இடம், நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ யூ கேன் டேக் யுவர் ஆக்ஷன். நோ எமோஷனல் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்கியூசஸ். யூ காட் இட்? எஸ் சார். ஒரு வேலை வந்திருக்கடா. ஈட்டி எப்படி கே, புதுசா ஒரு ஸ்குவாட் போட்டுட்டாங்க. ஓஹோ, அப்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சாதாரணமா நினைக்காத, அவன் கொஞ்சம் பெரிய ஆளு தான். யூனிஃபார்ம் எல்லாம் போட மாட்டான். கிரிமினல்ஸ் பார்த்தா பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஸ்பாட்லயே முடிச்சிருவாங்க. ஆனா நம்ம யாரும் கிரிமினல்ஸ் இல்லையே. இங்க யாரு வேணாலும் எந்த தப்ப வேணாலும் செய்யலாம். கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு அப்புறம் வெளியில வந்துருவாங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ கருப்பளிப்பு செய்திகளை நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதை படிக்கிறவங்களுக்கு அது வெறும் டைம் பாஸ் தான். யாரோ ஒருத்தரோட பொண்ணு, சகோதரி, மனைவி, இல்லனா அம்மா, நாளைக்கு அதே நியூஸ் பேப்பர்ல தன்னோட சொந்தக்காரங்களோட பேர் வராம இருக்கணும்னா இது எல்லாத்தையுமே செஞ்சே தான் ஆகணும். இது நாம செய்யல, நம்மளை செய்ய வைக்கிறாங்க. செத்தா போராளியா சாகணும். காம வரி பிடிச்சவனுங்க கண்ணுல பயம் தெரியற வரைக்கும் போராடணும். ஒரு வகையில் நீ சொல்றது கூட சரிதான் ராசியா. ஒண்ணுமே தெரியாத அப்பாவி குழந்தைங்களை கொண்டு போய் கற்பழிச்சு கொல்றாங்கல்ல, இவனுங்களெல்லாம் இந்த மாதிரி கொல்றதுல எந்த தப்பும் இல்ல. எனக்கு டீ போதும். எனக்கும். உனக்கு? எனக்கு ஜூஸ் போதும். அந்த பிஸ்கட் எடுங்க. இதுவா? அந்த கிரீம் பிஸ்கட் இதா மேடம்? இல்ல, பக்கத்துல இருக்கு பாருங்க, அதான். இதுவா? சரிங்க, ரெண்டு பாக்கெட் கொடுங்க. ஓகே மேடம். உனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு ஜூஸ் போதும். ஜூஸ் மட்டும் போதுமா? அது மட்டும் போதுமா இல்ல இது எவ்வளவு? ஒரு ஜூஸ் ஒளிக்கலாம். ஆமா, இதுக்கு என்ன விலை? வேணுமா? டேய், என்னடா பண்ற நீ? ஊருக்கு இதுக்கு என்ன விலை? எவ்வளவு தைரியம் இருந்தா மேல கைய வைப்ப. என்னடா? நான் பாத்துக்கிறேன். இங்க என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வா, வண்டியில இரு. கவனிச்சுக்க. எஸ், அது அவனுக்கு ஒரு கிஃப்டாகவும் இருக்கட்டும். ஹலோ, வர்கீஸ் சார் தானே? ஆமாம். என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. ஈட்டிங்கிறது யாரு?
நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்டா? ஸ்பெஷல் ஸ்குவாட். நீங்க இந்த கேள்வியை யார கேட்டாலும் ஒரே பதில் தான், நான் தான் ஈட்டி, நான் தான் ஈட்டின்னு ஒவ்வொருத்தரும் கௌரவமா சொல்லுவாங்க. இந்த கேள்வியை என்கிட்ட கேட்க என்ன காரணம்? ஈட்டி சைட்டில் லாகின் பண்றது எல்லாமே வெளிநாடுங்கள்ல இருந்து தான். ரியல் எஸ்டேட்டோட பின்பலமா உங்க வெளிநாட்டு கான்டாக்ட்ஸ் வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஆப்ரேட் பண்றது தான் இந்த ஈட்டி. உங்க ஸ்டூடெண்ட் சௌமியோட மரணத்துல சம்பந்தப்பட்ட ஒரு நபரை கொண்டுதான் இவங்க முதல்ல இதை ஆரம்பிச்சாங்க. சோ உங்க மேலேயும் சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா, என்னோட ஸ்டூடெண்ட் சௌமியா. அப்ப அவளுக்கு 20 வயசு. அவளை கற்பழிச்சவங்களை நீங்க சொல்ற இந்த சட்டமும் கோர்ட்டும் வெளியே விட்டுருச்சு. சாட்சி இல்லையா, கொல்லணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு முன்னாடி ஈட்டி செஞ்சிட்டாங்க. ஈட்டி ஒரு அவதாரம் சார். நீங்க இந்த ஸ்பைடர் மேன், பேட்மேன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அது போல ஒரு அவதாரம் தான் இந்த ஈட்டி. ஆனா சட்டத்துக்கு முன்னால அவங்க பெரும் குற்றவாளிகள் தான். இருந்துட்டு போட்டோம், ஆனா சாதாரண மக்களோட பிரார்த்தனை அவங்களுக்கு இருக்கு. குற்றவாளிகளை காப்பாத்த நினைக்கிற சட்டத்தை விட ஜனங்க நம்புறது குற்றவாளிகளை தண்டிக்கிற ஈட்டிய தான். எல்லாரும் ஒன்ன பார்த்து பயப்படணும். யார் இந்த ஈட்டி? ஏதோ திமிர் பிடிச்சவனுங்க இறங்கி இருக்கானுங்க. ஈட்டின்னுட்டு நமக்கு வேலை வைக்க. அவங்கள கிடைச்சா என்கிட்ட ஒப்பிடுச்சுடு. உனக்கு என்ன தேவையோ அதை நான் பாத்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இருக்கு. அட, இது நம்ம வெட்டு ஷாஜின் தானே? என்னோட வலது கை போச்சு. என்ன பண்ணீங்க? நான் காசு வேணும்னு சொல்லியிருந்தேன்ல. இப்ப நீ போ, நான் அங்க கொண்டு வரேன். நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். ஃப்ரெடி, உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்கா? 5000 ரூபாய். அட, வாங்கிக்கோமா. நான் கிளம்புறேன். ஓ, இவனெல்லாம் உடம்புல ஒட்டு துணி இல்லாம ரோட்ல இழுத்துட்டு போனோம். ரசியா, இது டீச்சரோட போஸ்ட் ஆச்சு. எங்க பாப்போம்? டியர் ஈட்டி, நகரத்தோட பிஸியான வாழ்க்கையில யாருக்குமே தெரியாம போன ஒரு உண்மைதான் இது. நல்லா படிச்சுட்டு இருந்த அவளுக்குள்ள சில மாற்றங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சோம். தனக்கு பிறந்த பொண்ணையே கொடுமைப்படுத்திட்டு இருக்கிற அப்பா, அது அவளோட சாபம்.
45 லட்சம். ஒரு லேடி தான் பையர், கொலை செய்யப்பட்டதும் அவங்களோட பொண்ணு தான். இந்த சம்பவம் நடந்தது டெல்லியில், அதுவும் 2010. பக்கத்து வீட்டில் தங்கியிருந்த ரெண்டு பசங்க தான் அந்த பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போ எங்க இருக்காங்க? பெங்களூர். ஓ, லாக் பண்ண சொல்லிடலாம்ல. எனக்கு தெரிஞ்ச அதில் தப்பு எதுவும் இல்லை. என்ன விட்டுருங்க, என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க, ஒண்ணு செய்யாதீங்க, ஒண்ணு செஞ்சிடாதீங்க, என்ன விட்டுருங்க. எடுக்கும்போது அவ அனுபவிச்ச வேதனை என்னன்னு தெரியுமா? வேணாம் சொல்றா, சொல்ல வேணாம். சூப்பரா இருக்குங்க. இது நல்லா இது நல்லா இருக்கு. இது பேக் பண்ணிடுமா? சரி, இந்தங்கண்ணா. ஆ, தேங்க்யூ. என்னத்த சொல்றது, எதுவுமே தான் உருப்படியா நடக்கிறது இல்லையா? ஓகே ஓகே, நான் சொல்லிக்கிறேன். ஏய் நண்பர்கள் எல்லாரும் வந்துட்டீங்களா? ஹாய் ப்ரோ. இங்க ஈட்டி வாட்ச் இருக்கா? ஈட்டி வாட்ச் இருக்கா? என்ன கேள்வியா அது? ஈட்டி வாட்ச் இருக்கு, ஈட்டி பிரேஸ்லெட் இருக்கு, அப்புறம் ஈட்டி கம்மல் இருக்கு. அவள ஏன் ஈட்டி சட்டியா இருக்க? ஈட்டி பிரேசியர் இருக்கு. வாவ், தட்ஸ் நைஸ். எல்லாமே சூப்பர் குவாலிட்டி பாருங்க. ஓ, இங்க இருக்கா? ஓகே, இதா வேணும். ரெண்டு ஈட்டி ஸ்காப் கொடுங்க. ஸ்காப்பா? யா, இந்தா புடிங்க. நல்லா இருக்கா? யா, ரெண்டு பேண்ட் கொடுங்க. இதனா? எஸ். ஆஹா, வாவ், இதே மாதிரி இன்னொரு ஈட்டி வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. சூப்பரான ஈட்டி பெட்ஷீட் ஒன்று இருக்கு, ஒன்று பாக்குறீங்களா? நிம்மதியா போத்தி நல்லா படுத்து தூங்கலாம். ஆனா விடிய விடிய தூங்கலாம். இது 150 ரூபாய். 180. இந்தாங்க.
ஏய் வேற ஏதாவது வேணுமாடா? நோ யார், வேற ஏதாவது வேணா சொல்லுங்க. வேற என்ன வாங்குறது? இந்தாங்க. பாருங்க. மாஸ்க்னா நீங்க எல்லாம் என்ன யூடியோட ஃபேன்ஸா? உண்மை சொல்றா, நீங்க தான் யூடியா? நோ சார், தட்ஸ் நாட் அஸ் சார், காட் ப்ராமிஸ். நாங்க இங்க செல்ஃபி ஜஸ்ட் பர்சேஸ் கே வந்தோம் சார். இந்த மாதிரி வேஷம் போட்டு நடந்தீங்க, உங்களை தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவேன். அப்புறம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஈட்டிய எங்க பார்த்தாலும் என்கவுண்டர்ல போட சொல்லிருக்காங்க. புரிஞ்சதா? ஜோக்கர்த. ஐயோ கடவுளே, கடைசியில இந்த பிசினஸ் மூட்டை கட்ட வேண்டியதான் போல. ஆமா, போலீஸ்காரங்க கிழிப்பு பண்ணுங்க. நான் பெரிய உண்மையான ரசிகன், யா உயிரியா குடுப்பேன். என்ன இவ்வளவு சீரியஸா பாத்துட்டு இருக்க காமி?
சாராயும் கஞ்சா கடத்தல் கற்பழிப்பு கொலை. ஃப்ரெட்டிக்கு உதவி செய்ய வந்த புது டிரைவர். ஈட்டியோட கூர்மை என்னன்னு கொஞ்ச நேரத்துல நீ தெரிஞ்சுப்ப. உன்னை இங்க இப்படியே உயிரோட கொளுத்தினாலும் ஏன்னு கேட்க ஒரு நாய் கூட வராது. ஆஹா, உன்னை நான் கொல்ல மாட்டேன். அதுக்காகவே வேற ஒருத்தம் வரா. பிஃபோர் தட் டெல் மீ நவ், வேர் இஸ் ஃப்ரெட்டி? ஆஹா, நாயே, சொல்ல மாட்டல்ல. உன்னை எப்படி சொல்ல வைக்கிறேன் பாரு. நீ கஞ்சா அடிச்சதுக்கு அப்புறம் உனக்குன்னு தனி நினப்பு இருக்குல்ல, அதை அடிச்சதுக்கு அப்புறம் யாரை என்ன வேணா பண்ணலான்ற நினப்பு அதானே? அப்ப ஈட்டிய பத்தி நீ கேள்விப்படவே இல்லையா? Thank you.
ஹலோ எங்க ஓகே ராஜீவ் வண்டியிடு கம் ஆன் குயிக் டெல் மீ நவ் வேர் இஸ் ஃப்ரெட்டி கம் ஆன் என்னடா முறைக்கிற சொல்லு ஃப்ரெட்டி எங்க சொல்லுடா சாவடிச்சிருமே ஈட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தப்பிக்க முடியாதுன்னு தெரியாதா உனக்கு சொல்லு தம்பி ஃப்ரெட்டி எங்க சொல்லுடா ஃபுல் லோடட் கன் சுட்டு பொசுக்கிடுவேன் ஒரு புல்லட் மட்டும் போதும் மண்டை பூசணிக்க மாதிரி செதறிடும் ஞாபகம் வச்சுக்க உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன் தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ் ஃபார் யூ ஏய் ஆடுங்கடி ஏசாத ஓ ஆட்டம்லாம் எங்கிட்ட நடக்காது ஏய் ஆடுங்கடி பேசாம உட்கார ரொம்ப பொண்ண போட்டு தள்ளுவேன் எனக்கு புரியுதா எங்களை பத்தி என்னடி தெரியும் உனக்கு சொல்ல என்ன கட்டி போட்டு என் கழுத்துல கத்திய வச்சு என்கிட்ட இந்த உண்மையெல்லாம் வர வைக்கலன்னு பாத்தியா நீ கேமரா இருக்கிறது நல்லதுதான் இனிமே இங்க நடக்க போறதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி ஃப்ரெட்டி காட்ட போறேன் ஃப்ரெட்டி பார்க்க முடியும் உன் வீடியோவை உலகத்துக்கு தெரியட்டும் ஈட்டி இறந்துட்டானே ஆமா ஃப்ரெட்டியை பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அருமையான கத்தி இந்த கத்தி தானே நீ எனக்கு நேரா காட்டினது வேண்டாம் இதெல்லாம் பத்தாது ஈட்டிக்கு நேரா நீட்டுறதுக்கு இந்த கத்தி பத்தாது இதுதான் கரெக்ட் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ ஒன்னு கேட்டிய ஃப்ரெட்டி எங்க இருந்தானே சொல்ல சொல்ல ஃப்ரெட்டிய பத்தி உனக்கு என்னடி தெரியும் உன்னோட இந்த கண்ணை தோண்டி எடுத்து நான் ஃப்ரெட்டிக்கு பரிசா கொடுக்கட்டுமா ஏய் நான் ஃப்ரெட்டிக்காக எதை வேணாலும் செய்வேன் வெயிட் பண்ணு வந்துடுறேன் கண்டிப்பா ஃப்ரெட்டியா தான் இருப்பான் நினைக்கிறேன் இரு பார்த்துட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்து உன்னை கவனிச்சுக்க Hey, come on. Come on, fast. சார் ஆபரேஷன் சக்சஸ் ஈட்டி செத்துட்டான் அவங்க நாலு பேர் சார்
ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், இது உண்மையிலே பிரச்சனை தான் ரசியா. இது நமக்கு கொடுத்திருக்கிற எச்சரிக்கை. சரி ஆ சரி, நான் கூப்பிட்டுக்கிறேன். சரி சரி, ஓகே ஓகே. அப்புறம் கூப்பிட்றேன். ஹாய் கிஷோர். ஹாய். ஹாய். லேட் ஆகிடுச்சா? இல்லை இல்லை இல்லை, சின்னதாக ஒரு வேலை இருக்கு. இன்னிக்கா? ஆ ஆ ஓகே, செய்யலாம். சரி, நீ அப்படியே சதீஷை போய் பார்த்துட்டு வா. ஏய், அன்னைக்கு மாதிரி வெட்டியாக சுற்றிட்டு இருக்காத. அப்படிலாம் ஒன்றாகாது. சிகரெட் கொடுங்க. ஓகே, அவன் கொஞ்சம் பிஸியா இருக்கான். நானும் கூப்பிட்டுருந்தேன், கொஞ்ச நேரத்துல இங்க வரேன்னு சொல்லிருக்கான். ஏதோ ஒரு வேலை இருக்கா. எப்படியாவது அவனை புடிச்சே தீரணும். முடிச்சு பண்ணிடலாம்.
கொடுத்த வேலை இதுவரை அவன் செய்யாம இருந்தது இல்ல இல்லையா? உண்மையிலே சூப்பர் தான். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க பீனா, தான் இல்லை என்ன சொல்கிறது? நீ கட் பண்ணு, காசை ஏன் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க? ஏ பீனா, வெயிட் பண்ண, அன்வரோட இமெயில் வந்திருக்கு. இட் வாஸ் இன் 2014. 6 வயசு குழந்தைய கொடூரமாக கற்பழித்து கொலை பண்ணியிருக்கான். இதை பண்ணவன் யாருன்னே தெரியல, ஸோ இன்வெஸ்டிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹலோ அமீனா, ஆஃபர் ஜென்யூன், டபுள் செக்ட். ஆ கொடுத்துரு, ஃப்ளைட் டைம், ட்ரெஸ் கோட், வாட்ஸ்அப் மீ. Three years before, my little princess begged to a man for the life. She was just 6 years old. He killed after using her, just like you. This is you, right? You did this. You did this? Tell me, you did this or not? Master. Now, you're begging me for your life. Like this, she has already begged to you. And then she cried. So tell me, how do you feel now? Rapists must die. Beware of E.T. ஐயோ
நேரமாயிடுச்சு, சீக்கிரம் போடும். அண்ணா ராகவண்ணா, உங்களுக்கு எங்களை ஞாபகமே இல்லையா? ராகவண்ணா என்ன தெரியலையா? நான் தான் ரசியா. பாருங்க இதான் சுதீர். நல்லா யோசிச்சு பாருங்களேன். சௌமியா எங்க? அவ என்ன பார்க்காம ஒளிஞ்சு கிடக்குறான். ஆனா நான் அவளை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். அவளுக்கு பைத்தியம் தெரியும்ல. அண்ணா அவ உங்க தாளா அர்லியா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே சரி, அவ எங்க போனாலும் சரி நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். பயப்பட வேண்டும் நீ இந்த பெண்களை நோகடிப்பதற்காக என் நேரம். என் மகளை கொண்டவன ஒரே குத்துல கொலை பண்ணது அந்த ஈட்டி. ஆமா அந்த ஈட்டி தான். நீங்க எங்க தான் இருக்கீங்களா? ராகவண்ணா எங்க போயிட்டு வரீங்க? சௌமியா ஜங்ஷன்ல காத்துக்கிட்டு இருக்கா, நீங்க அங்க வருவீங்களா நினைச்சேன். அண்ணா நாங்க மத்தியானத்துல இருந்து கடையை திறக்கவே இல்ல. அவ இன்னும் வரலையா? இன்னும் இல்ல. இப்ப எங்க போனா? சரி சரி, நான் போய் பாத்துட்டு வரேன். சரிங்கண்ணா போய் பாத்துட்டு வாங்க. பை. என்ன இன்னும் வரலங்கிறாரு? எங்க போயிருப்பா? அதோ என் பொண்ணு வந்துட்டா. அக்கா எப்பக்கா வந்தீங்க? நாங்க இப்பதான் வந்தோம். சரி உன் ரிசல்ட் என்னாச்சு? இன்னைக்கு இல்லக்கா, நாளைக்குதான். நானே பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு நீ ஏன் பயப்படணும்? நீ கன்ஃபார்மா தோக தான் போற. இங்க பாருங்க, அப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். அவன் சும்மா தமாஷ் பண்றான், நீ பெருசா எடுத்துக்காத. ஏய் இல்ல இல்ல, நான் உண்மையே தான் சொல்றேன். இவங்க ரெண்டு பேரும் சண்டை என்னைக்குமே ஓயாது. எப்பா பாரு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு தான் இவளோட ரிசல்ட். நாங்க கூட்டிட்டு போட்டுமா? தாராளமா கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போய் பார்க்கறோம். சரி. இவளோ வந்து அப்புறம் பெரிய டாக்டர் ஆக்கணும். சரி. கூட நீங்களும் இருப்பீங்க. என்ன சுதீர், நீ என்ன சொல்ற? கூட்டிட்டு போ. நீங்க ரெண்டு பேரும் வரணும். டேய் சௌமியா பேரு ரேங்க் லிஸ்ட்ல இருக்கு. உண்மையாவா? டேய் சுதீர், அவ டாக்டர் ஆயிடுவல்ல. உங்களுக்கு எல்லாம் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலப்பா. என்னன்னு மூணாவது மனுஷனுக்கு சொல்ற மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, இந்த விஷயம் ரசியாக்கு தெரியுமா? நல்லா சொன்னப்பா. முதல்ல அவகிட்ட தானே அவ சொல்லுவா. ரசியக்கா ஹலோ. சௌமியா என்னோட பேர் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ.
என்ன மன்னிச்சிடுங்க. மானு போன ஒரு மகளா உங்க முன்னாடி வந்து எனக்கு நிக்க தைரியம் இல்லப்பா. ரசிகா, சுதீர், என்ன மன்னிச்சிடுங்க. நிறைஞ்ச பாசத்தோட சௌமியா. நீ அதை எடுத்து வை. அந்த டிங்கர் ஆஃப் பண்ணு. இல்லடா, நீ கிளம்பு, நான் அப்புறமா வரேன். சரி, ஈவினிங் வருவல? ஆ, வந்துடுறேன். ம், சரி, நான் கிளம்புறேன். ஓகே, பார்ப்போம். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. நாமளே இறங்கி இவனுங்களை தூக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. கேசு மேனா, மண்ணும் கட்டியும் மேனா, என்ன பண்றது இப்ப? என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், ஏதாவது செய்யணும். கன்ஃபார்ம் தானே? ரெடி ஆயிட்டான், பெங்களூர்ல இருக்கான். சும்மா
சும்மா கத்திட்டு இருக்காத. நீ கத்துனா உன்னை காப்பாத்த எவனும் வரமாட்டான். ஏய், உன்னெல்லாம் அவுத்து விடுற. என்ன உனக்கெல்லாம் என்னடி வேணும்? தரியா? என்ன கேட்டாலும் தருவியா? தர. என்ன வேணும்? பணம் வேணுமா? தர. என்ன வேணாலும் தர. கண்டிப்பா சௌமியாவை திருப்பி கொடுக்க முடியுமா? அப்ப கூடுடா சௌமியா. ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் சேர்ந்து கெடுத்து சாவடிச்சீங்களே சௌமியா, மறந்துட்டியா? உன்னெல்லாம் ஓ அவளா. டேய், இந்த வேலையை ஜேம்ஸ் நேத்தோ இன்னைக்கு ஆரம்பிக்கல. உயிர் வேணும்னா ஓடிடுங்க. சரி, விட்டுட்டு போயிடலாம். ஆமா, குட் பை. டேய் டேய், அவுத்து விட்டுட்டு போங்கடா. நீங்க நினைச்சாலாம் என எதுவும் செய்ய முடியாதுரா. யாரா நீங்கெல்லாம்? யாரு? ஈட்டி. நம்ம சமயாக்காக நம்ம இதை கூட பண்ணலன்னா அவள் ஆத்மா கூட நம்ம யாருமே மன்னிக்காது. அடுத்து அவன்தான் ஃப்ரெட்டி. இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு அவன் நிச்சயம் திரும்ப வருவான். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். காத்திருக்கலாம், காத்திருக்கணும். அடுத்த இறைய பிடிக்கிற வரைக்கும். இன்னைக்கு நம்ம சௌமியா இந்த மாதிரி எத்தனை சௌமியா செத்து போயிருப்பாங்க. சட்டத்து மேல பயம் இல்லாம போயிடுச்சு. என்ன சொல்றது, காசை தூக்கி போட்டு சட்டத்தை விலைக்கு வாங்குறதுக்கும் ஆதாரமே இல்லாம பண்றதுக்கும் காசு இருக்கிறப்போ எவன் பயப்படுவான்? நிச்சயமா பயந்து தான் ஆகணும். காம கண்களை வச்சு இறைய தேடுறவங்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனப்பா என்னைக்கு இந்த ஈட்டி கண்டிப்பா இருக்கும். இங்கே இங்கே இங்கேதான் இதா இடம். இரு, கூப்பிட்டு பார்க்குறேன்.
இவங்க நாட்டை திருத்துறாங்களா முட்டாளுங்க. பணம் பவர் இது ரெண்டுமே கையில் இருக்குன்னா நம்ம லெவல வேற தெரியுமா? இது ஃப்ரெட்டியோட கோட்டடா. இங்க நான் எழுதுறது தான் சட்டம். உங்களால எனக்கு வந்த பாதிப்பு நம்பர் ஒன் சஜினோட கைய வெட்டினது, நம்பர் டூ எனக்கு எல்லாமே இருந்த ஜேம்ஸை கொண்டுட்டீங்க. இது எல்லாத்தையும் கூட நான் பொறுத்துப்பேன். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க ரெண்டு பேரும் ஏன் கூட இருக்கணும். இந்த துணிச்சல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் கூட நீங்க வந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்க வாழ்க்கையில தோல்விக்கு இடமே இல்லை. ஆசைப்பட்டது எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி வரும். நீ தூக்கி போடுற எலும்பு துண்டை திங்கிறதுக்கு நீ வேற ஆளை பாரு. மூணு நாள் ரவுடிங்ல வச்சுட்டு தைரியமா சுத்துறவங்க இல்லடா நாங்க. எங்க ரேஞ்ச் என்னன்னு உனக்கெல்லாம் தெரியாது ஃப்ரெடி. தப்பு செய்யறவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனை தேடி போய் அழிக்கிறதுக்கு நாங்க எடுத்த ஆயுதம் தான் ஈட்டி கலியுக அவதாரம்டா. அசுரர்கள் எங்க இருந்தாலும் சரி இந்த ஈட்டி கண்டிப்பா அழிக்கும்டா. சூப்பர். சாவு உங்க முன்னாடி இருக்கும் போது கூட துணிச்சல அந்த பேச்சிருக்க. You may be a fan of you both. சிங்கம் எப்பவுமே தன்னோட இறைய வேட்டையாடி சாப்பிடறதான் பழக்கம். நீ ஒரு பெண் சிங்கங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. அழகான பெண் சிங்கம். காலம் மாறிடுச்சுன்னு உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இது ஈட்டியோட காலம். அக்கா தங்கச்சின்னு கூட பார்க்காம காம வெறி பிடிச்ச அலையிற உன்ன மாதிரி ஆளுங்க நெஞ்ச பொழக்க பறந்து வர ஈட்டி உன் உயிரை எடுக்கிறதுக்கு உன் கண் முன்னாடியே இருக்கு. Shoot that bloody...
அவளோ சார், நீங்க ஒரு முடிவெடுக்கிறதுக்குள்ள உங்க பொண்ணோட ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், அதை பார்த்துட்டு முடிவெடுங்க. இவங்க செய்யறதுதான் சரி, சாக வேண்டியது உன்ன மாதிரி எச்ச கலைங்கதான்.